ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவமேந்திரன் திருவடிகளேஸ்வரன். நண்பர்களே, இது வெயில் காலமா மழைக்காலமா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நல்ல கோடை காலத்திலே நல்ல மழைக்காலமாக மாறி காட்டுகிறது. மாறி என்றால் மழை என்று பொருள். வெயில் காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் நமக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆனால் அது ஆன்மீக காலம். இறைவனை பற்றி சாவதானமாக விவரித்து கொண்டு அதிலே எவ்வளவு தூரம் நாம் அமைதியாக நம்முடைய மனதை ஆசுவாசப்படுத்தி கொள்ள முடியும் என்றுதான் இந்த 15-20 வருடங்களாக இங்கு முயற்சித்து கொண்டு வருகிறோம். பல்வேறு விதமான வகுப்புகளில் இப்பொழுது 63 நாயன்மார்கள் வகுப்பு மீண்டும் செல்லுகிறது. இதிலே சென்ற வாரம் ஏற்பகை நாயனாருடைய திவ்யமான சரித்திரத்தை பார்த்தோம். இன்றைய தினம் இளையான்குடி மாறன் நாயனார். இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார் திருத்தொண்ட தொகையிலே. அதை வைத்து சேக்கிழார் பெருமான் அவருடைய கதையை விவரித்து எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நடந்த நிகழ்ச்சி. அதான் இது உண்மை சம்பவம் என்பதனால் இதுக்கு மதிப்பு அதிகம். கற்பனை கதையாக, இலக்கியத்திற்காக, இலக்கிய ரசனைக்காக கற்பனையாக எழுதாமல் இதில் உண்மையில் நடந்த இறைவனது லீலைகளை எழுதியதனால் இந்த பெரிய புராணத்திற்கு, அடியார்களுடைய கதைகளுக்கு மதிப்பு என்பது எப்பொழுதுமே உண்டு. அவைகளை நாம் பேசுவதனாலும் கேட்பதனாலும் இறைவனின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படும். இளையான்குடி மாறனாரும் உங்களுக்கு தெரிந்தது தான், பிராமணர் அல்லாதவர், நான் பிராமின். மாறனார் என்கின்ற ஒரு சூத்திர வகுப்பை சேர்ந்தவர். விவசாயம் செய்து கொண்டிருந்தார். அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அவருக்குடைய துணைவியாரும் அந்த அளவிற்கு அவருக்கு பக்தியிலே உதவி செய்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு பெண்மணி. இருவருமாக சேர்ந்து மிகப்பெரிய சிவபக்தி செய்கிறார்கள். அவர் தினசரி அடியார்களுக்கு உணவிடும் பழக்கம் வைத்திருந்தார். விவசாயம் செய்து நல்ல பெரும் செல்வந்தராக இருந்தார். அதனால் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் அடியார்களுக்கு உணவிடுதல் என்கின்ற ஒரு செயலை தவறாமல் செய்து வந்தார். அதையெல்லாம் செய்து கொண்டு அற்புதமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார். அதிலே நாம் சொல்கிறேன், அடியாருக்கு உணவிடுதல் என்றால் சாதாரணமாக அப்படி சரி சாப்பாடு போடுறதானே அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரிலாம் இல்லை. அடியார்களுக்கு உணவு விடுதல்னா அது அந்த அளவிற்கு தானும் நிறைய இயம நியமங்களோடு இருந்து அதை உணவிட வேண்டும். இளையார்களால் தான் தொண்டை தொடர்ந்து செய்ய முடியும். அதற்கு பிறகு அங்கு அந்த இன்முகத்தோடு இல்லையா, துணைவியார் என்பவர் அந்த அடியார்கள் உணவிடும் போது அவங்கள இன்முகத்தோடு உணவிட வேண்டும். ஔவையார் கதையில் பார்க்குறோம், ஔவையாரை கூப்பிட்டு வருவார் அவர், சாப்பிடுங்க எங்கள் வீட்டில்ன்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி பார்த்தா டங்குன்னு சப்பாத தெய்வம் டமால்னு போட்டு ஓடிக்கும் எல்லாம் பொண்ணும். ஆஹா, கொடுமை கொடுமை, அன்பில்லா பெண்டீர், அவர் கையால் உணவுன்னு எழுந்து போயிட்டாங்க. அந்த பெண்கள் வந்து அந்த அடியார்கள் உணவிடும் பொழுது அன்போடு உணவிட்டால் தான் அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் வரும். அதனால் இது இரண்டு பேரும் சேர்ந்து செய்கின்ற ஒரு தொண்டு, அடியாருக்கு உணவிடுதல் என்கிற தொண்டு. அவங்களும் அதே மாதிரி சிவபக்தியோடு இருந்து பக்தியோடு இருக்கும்போது நல்லாக இருக்கும். இயற்கையாக சொல்லி சொல்லி செய்யலாம், செய்யாமல் நான் அப்படி செய்கிறேன், போய் அவரை போய் கும்பிடு, போய் அவர்கிட்ட, அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்களே முன்னின்று இன்றும் கூட அப்படி இருப்பார். இந்த விட்டே பிரபலமாயிடுச்சு. அப்போ எங்கே இருந்தாலும் அந்த பக்கம் போனால் அவர் மாறனார் வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பாடு போடுவார்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிறைய அடியார்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் யாத்திரை செய்கிறவங்க எல்லாரும் மாறனார் வீட்டை அப்படி போய் ஒரு டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் வீட்டில் போனால் அவர் நல்லா உபசரம் பண்ணி அனுப்பும், நல்ல பக்குவம் வருது. இப்படியே பல நாள் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த தொண்டிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அதற்குனே தனியாக ஒரு மனப்பக்குவம் பக்தியெலாம் வரும். அது உங்களுக்கு தெரியாது, அந்த அவங்களுக்கே தெரியாது.
அவங்களே தெரியாது. அவர் அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்தியெலாம் கொண்டு வந்துடும், இறைவன் கொண்டு வந்துடும், அந்த பக்குவம்லாம் கொண்டு வந்துடும். அவர் அதே போல் அவருக்கு வந்துடு அந்த நாயனார்ன்ற நிலை அடைகிற அளவுக்கு அவருக்கு பக்குவம் வருது. அப்போது சிவபெருமான் யோசி பார்க்குறாரு. அவர் எப்பவுமே சிவபெருமான் சோதனை கொடுத்து விளையாடுவார், அவரில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் அப்படி கையை காட்டுறார். கை காட்டினோடனே பொண்ணும் பொருளும் கொட்டுன்னு நினச்சிட்டான். எல்லாம் பொண்ணும் பொருளும் எல்லாம் கரைய ஆரம்பிச்சு. அவர் உணவு இந்த அடியார சாப்பாடு போட போட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து விட்டது. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று விற்று அவர் எல்லாருக்கும் போட ஆரம்பித்தார். அதுதான் போதை. இதில் இப்படி காந்தியடிகள் சொல்கிறார், இந்த உண்மை பேசி பார்த்துட்டா அது ஒரு போதை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களால் பொய் பேச முடியாதுன்ற. இந்த உண்மை பேசி அவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அரிச்சுந்தனையா அவ்வளோ கஷ்டப்பட்டு சுடுகாட்டியாக போனான்னா அந்த உண்மை ஒரு போதைன்ற. இந்த உண்மை பேசுவதை பழக்கம் ஆகிட்டா அது ஒரு போதையாகிடும். அதுக்கப்புறம் நீ என்ன தான் முயற்சிருந்தாலும் உண்மை தான் பேச தோணும் உனக்கு, உண்மை தான் பேசுவே, அந்த மாதிரி அது ஒரு போதையை கொடுத்துரும், ஒரு நல்ல போதை அது. அதனால் அந்த அதுக்கு வாங்க முதல்ல முயற்சி செய்யுங்கன்றார். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சிகரெட் பிடிக்கணும் சொல்லி கொடுக்குறோம் அல்ல, இருமல்ல கொடுக்கும் அப்படி தான்டா இருக்கும். அப்புறம் போகப்போ சரியாக போடான்டான்னு சொல்லிட்டு அவனை சிகரெட் பழகிட்டு அவனை வீணாகிட்டு போயிடுறானுங்களே. அதே போல் இது நல்ல பழக்கமும் உண்மையும் அந்த மாதிரி உண்மை பேசும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா பழக்கம் இல்லாத விஷயமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியா முயற்சி பண்ணி சரி சாமி சொல்லிட்டார் இந்த வாரம் நம்ம எப்படியோ உண்மை பேசி பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படி இப்படி ஒரு பாதி உண்மை இல்லையா, என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குதுன்னா ஒரு 500 ரூபா தாண்டாக்குது, ஒரு பாதி உண்மை பேசிட்டேன் நான் இப்படி பாதி உண்மை பேசினுக்கிறேன் சாமி. கால்வாசி உண்மை அறிக்கை வாசி உண்மையாவது பேசி இல்லவே இல்லைன்றதான் முழு பொய். அது 100 ரூபா இருக்குதுன்னு சொன்னோன்னா 10% உண்மை பேசிக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏதோ முயற்சி செய்யணும்னா செஞ்ச அப்புறம் முழு உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அதுலேருந்து விடுபட முடியாது. அவன் கேட்கறது முன்னாலே 2000 ரூபா தானே என்னடா அவன் பிடின்னு போயிடுவான், அது தனி விஷயம். இந்த உண்மை பேசுகிறவன் கட்சியில் ஓட்டாண்டியாகி தெரு நடுத்தில் தான் நிற்கிறான், அது ஒன்றும் செய்ய முடியல. ஹரிச்சந்திரன் இல்லைனா ஏன் சுடுகாட்டில் போய் வெட்டியானா போய் நிற்கணும் இல்லையா, அவனாலும் அது நல்லது. அது எவ்வளோ கெடுதி வந்தால் கூட உண்மை பேசுவது நல்லது, அதுதான் அந்த இடத்துல ரகசியம். அது அதே போல் இந்த தொண்டும் அதே போல் ஒரு போதையை ஏற்படுத்திவிடும். சிவத்தொண்டு சிவனடியார் தொண்டு பார்த்திங்கன்னா அவங்க முதல்ல நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கடனுடன் வாங்கியாவது அதெல்லாம் செய்வாங்க. அந்த ஆடு உணவு எடுத்தல் ஏன்னா தன்னை நம்பி இவ்வளோ அடியார்கள் வந்துருக்கிறாங்க சாப்பிட்றாங்க. கபீர்தாசர் கதையில் பார்த்தேன் இல்லையா, பையனை இதில் விட்டு கடையில் விட்டு திருடி அவன் தலையே வெட்டி எடுத்துன்னு போய் ஆனாலும் சாப்பாடு போடுறான். அந்த இது அவ்வளோ ஒரு வெறித்தன் அதில் வந்துடுது இல்லையா, அதே போல் அது ஒரு போதை. அதே போல் இவரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, துணைவியாரம் அப்படிக்கிறாங்க. அதனால் இருக்கிறதெல்லாம் விற்று 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 அவங்க பண்ணு கட்சியில் இவங்களே மாட மாளிகை கூட விவரம் எல்லாத்தையும் விற்று இவங்களும் ஒரு குடிசையில் வந்து வாழற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போ குடிசையில் இருக்கும்போது அங்கே அப்போ வருவாங்களே 2-3 அடியாராவது அவங்களுக்கும் விடாமல் அந்த பணி விடைய அவங்க செஞ்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குடிசையும் விற்று ஒன்றுமே இல்லாத போய் அப்புறம் அந்த காலத்தில் இந்த புறம்போக்கு நிலத்தில் தான் இந்த மாதிரி கெட்டுன்னு வந்து போனவங்களாம் அங்கே போய் ஒரு கொட்டையை போடணும் அங்கே இருந்துருவாங்க. அப்புறம் அப்போலாம் விவசாயம் தரிசு நிலம் நிறைய இருக்கும், இந்த ஏரி ஓரமாக இருக்கிற நிலம்லாம் தரிசு நிலமாக இருக்கும். இந்த கெட்டுன்னு வந்தவங்களாம் அதில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் மடைக்கு பயிர் செய்வாங்க. அப்போலாம் ரொம்ப கருணைக்கு நிறைய இடம் இருந்தது. அப்போலாம் அவங்க பஞ்சத்தில் பசி பண்ணில மட்டும் சாவே மாட்டான் அவங்க ஏதோ ஒன்று. அது போல் ஊர்காரங்களை கேட்டவுடனே அந்த ஊரில் பயிர் செஞ்சு போக நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஊரில் தான் எங்கள் சொந்த அம்பத்தூர் ஏரியெலாம் இருக்கும். எங்கள் தாத்தாலாம் இந்த முக்கியஸ்தர் அது மாதிரி வெளியூர்லேருந்து கெட்டுன்னு வந்து வரவங்க அங்கே வந்து கேட்பாங்க, நாங்கள் அந்த ஏரி நாள் தான் சரின்னுவாங்க. ஏய் சும்மா தாண்டா கொஞ்சம் பயிர் செஞ்சு போன்ட்டான், எது பாவம் ஏதோ கெட்டுன்னு வந்து வந்துடுறான். அப்படியே சும்மா மடக்கி ஒரு 2 ஏக்கர் கூட தாராளமாக பயிர் செய்வாங்க. அப்புறம் அவனுதே தான் ஆகிடும் அது. அதுக்கப்புறம் வர அது இந்த படித்தவங்க வந்து உள்ள நோட்டோடனே அதுக்கு பட்டா போட்டு அதுக்கு ஒரு இது எழுதி அதுக்கு ஒரு பத்திரம் எழுதி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். பச்சை பச்சையும் எல்லாம் வீணாக போச்சு. அப்போ இந்த கருணை சமாச்சாரம்லாம் மூட்டை கட்டிச்சு. இப்போலாம் ஸ்கொயர் ஃபூட் எவ்வளோன்றது தான் அங்கெல்லாம் 1 சென்ட் 10 லட்சம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல முடியாது இல்லையா. சிட்டி விரிவாகி போச்சு. இப்போ அந்த நாகரிகம் முத்த முத்த அந்த கருணைன்றது குறைஞ்சி தான் போச்சு. நம்ம என்ன செய்யப்போம்,
இவர் அதை போல் வெளியில் ஒரு குடிசை ஊருக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு இவங்க ரெண்டு பேரும் தங்கி ஒரு நிலம் ஒன்று இது பண்ணி அந்த இடத்துல அதில் வர ஒரு பயிர் செஞ்சுன்னு இதை சாப்பிட்டுன்னு அப்புறம் அடியாரில் ஒன்று ஒன்று ரொம்ப வறுமையில் போயிடுறாங்க அவங்க. அப்போ சிவபெருமான் அந்த சோதனை கொடுக்குறார். அப்போ எவ்வளோ பேர் கெட்டலை அடிப்பான் இல்லையா, சும்மா விட்ருவானே ஜனா. சாமியார்லாம் சோறு போட்டு சோறு போட்டியா, உங்கள்கிட்ட சோறு துணை சாமியார்லாம் கொழுத்து போய் கிடக்குறான். இப்போ நீ பாரு இங்கே வந்து கொட்டையில் இருக்கிற, அதுக்கு தான் சொல்கிறது எல்லாமே அளவாக இருக்கணுன்றது. இன்னொருத்தன் சொல்லலாம் ஆற்றுல போட்டால் அளந்து போடுன்றது, அதுக்கு தான் அளவில்லாமல் போடக்கூடாதுன்றது. ஆளுக்கு ஆள் கமெண்ட்டு ஹெவியாக அடிப்பான். அதெல்லாம் வேறு சகிச்சிக்கணும், பக்தியாக இருக்கும்போது அது கொஞ்சம் துன்பமாக இருக்கும் அதெல்லாம் கேட்குறதுக்கு. இருந்தாலும் அதெல்லாம் சகிச்சின்னு கொண்டுன்னு இருக்கிறாங்க. சிவன் அந்தளவுக்கு வறுமையை கொடுக்குறார். கடைசியில் கடன் வாங்குற இடத்துலாமும் கடன் வாங்கி சாப்பாடெலாம் போட்டாங்க. இதுக்கு மேலே கடன் கொடுக்குற யாரும் இல்லை, அந்தளவுக்கு ஆகி போச்சு. அவங்களே பட்டினி, அவங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டையும் அடியாரில் சாப்பாடு போட்டுறாங்க, போட்டால் அவங்களே ரெண்டு மூணு நாள் பட்டினியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. நல்ல ஒரு மழைக்காலம் மாரிக்காலம் வருகிறது. அந்த இடத்துல சிவன் சோதிக்கிறதுக்காக ஒரு இரவு நேரம் தேர்ந்தெடுக்கிறார். நல்லா மழை பிடிச்சி அடிக்குது. இவங்க ரெண்டு பேருங்கிறாங்க, ரெண்டு பேரும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. ரெண்டு மூணு நாளாக ஆச்சு இவங்க சாப்பிட்டேன், அவ்வளோ பசியில் இருக்கிறாங்க இவங்க. அந்த நேரம் அதுவும் இரவு நேரம், அந்த நேரத்தில் சிவபெருமான் போய் அவங்க கதவை தட்டுவார். டக் டக் டட்டு அவங்க அவருக்கு மாறினார். திறந்து பாரு பார்த்தா சிவன் அடியார். அவரே பசியில் வாடி பார்த்திங்க போய் அப்படியே மாறினாரே, இங்கே மாறினார் நீங்கள் தானேன்னு கேட்குறாரு. அவர் ஐயோ சுவாமி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திண்ணையில் உட்கார வச்சு நல்ல சுத்தமான டவல் எடுத்துன்னு வந்து அதை சொல்லணும் இல்லையா, இந்த ஊசி போன டவலாக வச்சுருப்பாங்க சில பேர். அப்போ போட்டால் ஊசை நாற்றம் அடிக்கும், அதில் போட்டு தொடச்சாலும் சிவனடியார் ஓடியாக போடுவார். சுத்தமான துணி கொண்டு வந்து அவருக்கு தலையெல்லாம் துவட்டி விட்டு உடம்புலாம் துடைச்சி விட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறாங்க. இவர் திண்ணையில் உட்கார வச்சு இதை வர விட்டு உள்ளே போகிறார். போயிட்டு அங்கே துணைவார்கிட்ட சொல்கிறார், அடியார் வந்துருக்கிறார். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ இதுலேயும் ஒரு அடியார் வராரு நம்ம வீட்டை தேடி. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக நின்றுடுவாங்கள்ல, மாறினார் செல்வெல்லாம் வரு வறண்டு போச்சு வாய்ப்பா, அந்த அளவுக்கு அங்கே எதுவும் இல்லைப்பான்னு எல்லாருக்கும் மெதுவாக பேச்சு போயிட்டோடனே நின்றுடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ யாரும் அடியார் வராது தான் அவங்களுக்கு துன்பமாக இருக்கும், அதனால் அடியார் வரலையேங்கிற ஒரு துன்பம் அதை தாண்டி ஒரு அடியார் வந்தாருன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அடியாரை பார்த்தால் சாலவே பசித்துள்ளார், பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப பசியில் இருக்கிறாரு, அவர் ஏதாவது விதத்தில் நம்ம சாப்பாடு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றார். நம்ம ஊர்லேருந்தான் சொம்புலே டுங்குனு ஒரு பாய் மனுஷன் நம்மளே மூணு நாள் பட்டினி இது வேறு அடியாரு சோறு போடணும் உனக்கு இது நம்ம இதில். ஆனால் அவங்க வேறு அந்த அந்தளவு, அதனால் தர்ம பத்தினி அவங்களெல்லாம் எல்லாருக்கும் பத்தினி தான். அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் தர்ம பத்தினி, அந்த தர்மம் தவறாமல் கணவனுக்கு துணையாக இருப்பாங்க எல்லா இதத்துலேயும் இல்லையா. சில பேருக்கு ஓட்ட வடிச்சல் கணவன் இருப்பான், அதுக்கெல்லாம் துணை நிற்க முடியாது. இப்போ எவ்வளோ பார்த்தாலும் தண்ணியை போட்டு போய் நகை நட்டை கூட அதை கூடு இதை கூடு, நீலாம் ஒரு தர்ம பத்தினியா அது வேணாம் இல்லையா. இது நிறைய பேர் இறையான்குடி மாறனாராக இருந்தால் அதுக்கேற்ற மனைவி கண்டிப்பாக அமைவாங்க, அந்த அளவுக்கு அமைஞ்சாங்க. அவர் அந்தமாக சொன்னாங்க, இப்போ என்ன செய்யறது, இரவு வேலையாகி போச்சு, இப்போ போய் நம்ம கடன் கொடுத்தவங்க வீட்டில் எல்லாமும் கடன் வாங்கியாச்சு, இதுக்கு மேலே போய் யார்ட்டையும் கடனை கேட்க முடியாது, இரவு ராத்திரினாதான் இன்னாது இந்த மழையில் போய் யார்ட்டையும் கேட்க முடியாது. இப்போ என்ன செய்யறது, நம்ம வீட்லேயெல்லாம் நம்மளே பட்டினி எப்படி போடுறது. அப்போ ஒரு சொல்ல நீ தான் இதுக்கு ஒரு கணவனுக்கு ஐடியா கொடுக்குறவங்களாம் மனைவி தான் சரியான ஐடியா கரெக்டாக கொடுப்பாங்க. கடன் வாங்குற ஐடியாலாம் அதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க அதனால் கேட்குறாரு, நீ ஒரு சரியான யோசனை சொல்லணும் அப்படின்றார். அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, நான் ஒரு யோசனை வருது எனக்கு என்னன்னா, இன்னைக்கு காலையில் தான் நாற்று விட்டுறதுக்கு எடுத்து போய் விதை நெல்லை விட்டுட்டு வந்தீங்க வயலில், இப்போ நல்லா மழை பெஞ்சிருக்குது, மழை பெஞ்சதுக்குன்னா அந்த விதை நெல்லாம் மிதக்கும் தண்ணியில் அந்த இதில், நீங்கள் போய் அந்த நெல்லெல்லாம் அள்ளி ஒரு கூடையில் போட்டு எடுத்து வந்தால் அந்த ஈரம் போக வறுத்து அதை குத்தி அரிசி ஆக்கி அவருக்கு சாப்பாடு போடணும் எப்படி போடணும் மனைவியாக சொல்கிறாங்க. அந்த அப்போ அந்தமாக எவ்வளோ தொண்டில் ஊறி இருக்கிறாங்க இல்லையா, அந்த வறுமையிலையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே
அவர் அவ்வளோ சந்தோஷப்படான். நான் இழந்த செல்வெல்லாம் மீண்டும் பெற்றது போல் என்னை சந்தோஷப்படுறேன். ஏன்னா அடியாருக்கு அது வந்து அந்த ஒரு போதை மாதிரி அந்த அந்த சாப்பாடு போகிறது ஒரு ஐடியா கடிச்சிடுச்சுன்னு அவரால் சந்தோஷம் தாங்கலை. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து நான் நீ சொல்கிறது போலே நான் போயிட்டு கொண்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூடை எடுத்துக்கினேன். அந்த மழை அடிக்குது காரிருள், அதில் அந்த கூடை எடுத்துன்னு தட்டு தடுமாறி போகிறார் அந்த இருட்டில். இப்போயாச்சும் ஏதோ ஒரு இருக்குது, டார்ச் லைட் வந்து போச்சு, செல்லில் லைட்டு வந்து போச்சு, இப்போ இப்போ இல்லாத வசதியெலாம் எதுவுமே இல்லை, இப்போ எல்லா வசதியும் வந்து போச்சு. பக்தி கருணை இது மட்டும்தான் வரமாட்டேன், இது எங்குமே விற்க மாட்டேறான். ஆஃபரில் வந்தீங்கன்னா சிவபக்தி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஏன்னா காசு கொடுத்து தீட்சை வாங்கின்னு வரணும், இல்லைன்னா வேறு ஏதாவது கேம்ப் நடத்தி அதில் போய் கண்டுன்னு வரணும். இந்த மாதிரி தான் எதனா இருக்கும்போது இப்போல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? இவ்வளோ பேர் வரீங்களா ஞாத்திக்கிழமையான இந்த பொட்டல் காட்டில் வந்து உகாதுன்னு கேட்குறீங்களா? பக்தி வரத்தோடு தானே வந்துருக்குது, இப்போ இவ்வளோ பேருக்கு வந்துருக்குது, அப்புறம் வராத போயிட்டு போகுது. அவர் அந்த இருட்டில் தட்டு தடு மாதிரி போகிறார், போயிட்டு அவருடைய நிலத்தாண்ட போயிட்டு அதே மாதிரி பார்த்தா தண்ணியில் மிதக்குது, அந்த தண்ணியில் மிதக்கு நெல்லாம் மெதுமெதுவாக அள்ளி எல்லாத்தையும் அந்த கூடையில் சேகரிக்கிறார். சேகரிச்சுன்னு எடுத்து தலையில் வச்சுக்கின்னு திரும்ப அதே மாதிரி தட்டு தடு மாதிரி வீட்டுக்கு வரார். வந்து அதுக்குள்ளே பார்க்குற திண்ணையில் அந்த அடியார் அவர் வசதியாக படுத்துன்னு தூங்கிறார். ஏன்னா அவ்வளோ பசியில் வரவே அவர் பண்ணி தூங்கிறார். அவர் வந்து மனைவி கிட்டே அதை கொடுக்குறார். அந்தம்மா அதை வருகணும், இப்போ வருகிறதுக்கு வெறுவே கிடையாது, இவங்களில் தான் சமைச்சு மூணு நாள் ஆகுது, வெறுவுக்கெலாம் எதுவும் சேகரித்து வைக்கல, வெறுவு இல்லையே இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. அந்தம்மா இது வருகணும்ல, இதை வருகணும் சமைக்கணும், வெறுவு இல்லையே இப்போ. இப்போல்லாம் தான் கேஸு வந்து போச்சு, இல்லைன்னா இண்டக்ஷன் அடுப்பு வந்து போச்சு, புளக்கில் மாட்டிட்டு அப்படி வச்சவரும் என்னென்னமோ இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்போ ஒரு ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் தான் எல்லா பெரிய பெரிய பக்தர்லாம் வந்தது. இருந்தாலும் இப்போ ஃபெசிலிட்டி இருந்தாலே நல்லாயிருக்கு, நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்க இல்லையா, பாதி பாதி தள்ளிட்டால் கூட மீதி பாதி சாமியாராக தரமாட்டாங்களான்னா. அதனால் இப்போவும் எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதிர்ஷ்டம் இருக்கணும், நம்ம போய் யார்கிட்ட போய் மாட்டிக்கிறோமோ அது நம்மளுடைய இது தான் இல்லையா. அது அது கூட ஒரு கர்மா தான், தட்டு தட்டு மாதிரி போய் ஒரு கோல்மா கிட்ட போய் கூட உட்காரலாம், வந்துட்டால் அதுக்கப்புறம் அது வழியே வேறு. அவர் அந்தம்மா அவர் அவர் சொல்கிற அந்தம்மா சொல்கிறாங்க வெறுவு இல்லையே இப்போ என்ன செய்யுது. அவர் உடனே கத்தி எடுத்தார், தாவாரம் வீட்டு கூரை இருக்குதுல்ல அந்த கூரையே அடியாருக்கு இல்லாத இது என்னன்னு சொல்லிட்டு பட் பட் பட்னு வெட்டி உத்தரத்தெல்லாம் வெட்டி போடுற இருக்கிறதே அந்த குடிசு தான், அந்த உத்தரத்தையே வெட்டி போட்டு எரிய போடு அப்படின்ட்டு அந்தம்மாவும் உடனே எரிய போட்டு அந்த நெல் ஈரெல்லாம் போக வறுத்து அதை எடுத்து நல்லா குத்தி அரிசி ஆக்கி இவ்வளோவும் செய்யணும் இல்லையா, குத்தி அரிசி ஆக்கி புடச்சி எடுத்து திரும்ப அந்த வெறுவெல்லாம் வச்சு எரி போட்டு உழை போடுறாங்க. அரிசி உழை போட்டுட்டு நம்ம சொல்கிறாங்க வெறும் சாதமாக போட முடியும், தொட்டுக்கு எதனா ஓடுமே என்ன செய்யுது. நீ தான் யோசனை சொல்ல திரும்பவும் நம்ம இப்படியே தோட்டத்தில் போனீங்கன்னா குழி நிரம்பாத கீரை அப்போ தான் விதைச்சிருப்பாங்க, அது முழுசாக வந்திருக்காது, குழியே நிரம்பி இருக்காது, இதெல்லாம் அப்போ தான் முளை விட்ருக்கும், குழி நிரம்பாத கீரை. நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அதை நான் விதவிதமாக அதாவது கீரையை கடைஞ்சி இன்னொரு பக்கம் கீரையை கொஞ்சம் பொரியல் பண்ணி என்னால் முடிஞ்சது செய்வோம். அவர் அதே மாதிரி போயிட்டு அந்த கீரையெல்லாம் பறிச்சு எடுத்து வந்து கொடுக்கும். எதுக்கு இவ்வளோ இவ்வளோவும் சிவன் விளையாடுற காட்டுறாருன்னா, பக்திக்கோ தொண்டு செய்கிறதுக்கோ காசு பணம் தான் இருக்கணும்னு இல்லை, அந்த இடத்துல மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்றாங்களே, மனசு இருந்தால் எப்படிப்பட்ட எப்பவும் எந்த நிலையிலையும் தொண்டு செய்யலாம். அதுதான் நமக்குலாம் என்னென்ன தோணுது, ஏன்னா வசதி இருந்தால் செய்யலாம் தான், இல்லை ஏன்னா அது இருந்தால் செய்யலாம் தான், இது இருந்தால் செய்யலாம் தான், நம்மளுக்கு இதே மாதிரி தோணுது. ஆனால் சிவன் விளையாடி என்ன நிரூபிக்கிறாரு, செல்வமாக இருந்து வறுமை ஆனாங்க அவங்க. அப்போ செல்வமாக இருந்து வறுமை ஆனவுன்னு கடவுள் மேலே தான் மொதல் பேர் போகிறோம், சாமி சாமி கும்பிட்டு என்னத்தை கண்டோம் அதுதான் வரோம். ஆனால் அந்த நேரத்திலேயே பக்தி வருது அவங்களுக்கு, அப்பவும் தொண்டை கைவிடாமல் முழு மனசோடு செய்கிறாங்க, அவங்களே பட்டினி அவருக்கு சாப்பாடு போடணுன்ற எண்ணம் வருது அவங்களுக்கு. எவ்வளோ பெரிய சிக்கலான விஷயம், எவ்வளோ இக்கட்டான நிலை, அந்த இக்கட்டான நிலையில் செய்கிற விஷயம் தான் அந்த இடத்துல சோதனையில் ஜெயிக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இக்கட்டான ஒரு நெருக்கடி நிலையை இறைவன் ஏற்படுத்தி அதில் அவங்கள ஜெயிக்க வைக்கிறான் அதுதான். அப்போ வந்து இந்த மாதிரி கீரையெல்லாம் அவர் பறிச்சுட்டு வந்து கொடுக்குறார். அவங்க அந்த மாதிரியே போல் குறை கடைஞ்சி குறை இதெல்லாம் பண்ணி சாதமும் அடித்து எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு
எழு அவர் அடியாரை எழுப்புங்க அப்படின்ட்டு சொல்கிறார். போயிட்டு தூங்கிருக்கிற ஒரு அடியாரை சொல்கிறார், சாமி வாங்க சாப்பிடாது. அவ்வளோதான். உடனே அந்த இடத்துல சிவன் அடியார் மறைந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். உமையாளோடு ரெண்டு பேரும் வந்து அங்கே அவங்களுக்கு நடனம் ஆடி அவங்களுக்கு வந்து தரிசனம் தராங்க ரெண்டு பேர். நான் தான் சோதிக்கிறதுக்காக வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அந்த கடைசி நேரம் ஜெயிக்கிறாங்க போகிற அந்த கடைசி வரைக்கும் செய்யும்போது தான் ஜெயிக்க முடியும். அந்த முக்கா கிணறு தாண்டுறோம் சில பேர், திடீர்னு சளிப்பு வந்துடும், அப்படி கிட்ட வரைக்கும் போயிடுவான் ஜெயிக்க முடியாது, திடீர்னு அந்த இடத்துல தோற்று போயிடுவான். அது அந்த இடத்துல அவங்க அந்த கடைசி கட்டமும் ஜெயித்தாங்க அவங்க. அதனால் இரண்டு பேருமே வந்து இப்போ தான் சொல்ல மாறினார், நீரே பட்டினி, உன் குடும்பமே பட்டினி, இருந்தாலும் அடியாருக்கு உணவிடணும்னு அந்த இவ்வளோ சிரத்து எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. தான் குடிசையே வெட்டி வீழ்த்தி வெதை நெல் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம என்ன அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இருக்கிறதே அந்த வெதை நெல் தான், அதை அதில் வந்து என்ன சாப்பிட்டா தான் உண்டு. அதையும் எடுத்துகிட்டா என்ன, அதையும் அந்த யோசனைலாம் வரவே இல்லை. அடியார் அவர் சாப்பிடணும் அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அதனால் அவர் இருவரும் கைலாயத்துக்கு வாங்க, அங்கே வந்து பெரும் தொண்டு செய்து அங்கே இருங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூட கூட்டினே போயிடார். விட்டுட்டு போகல, ஏன் விட்டுட்டு போன தெரியும், நம்ம என்னென்ன செய்வோம் அவங்கள சொல்லிட்டு. அதனால் இருவரும் கைலாயம் செல்கிறார். இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியே. திருச்சிற்றம்பலம் இளையான் குடிமாற நாயனார். இளையான் குடியெனும் ஊரில் தோன்றினார், இளையாத தொண்டிற் சிறந்த மாறனார். கலையான சாதி சூத்திரர் என்றது முளையான சோதி தொண்டரை. அடியரை பணிந்து அவர் பாதம் துலக்கி அமுது செய்வித்து மகிழ்பவர். அவர் அடியர் தொண்டிற் துணையாக நின்று அடியிற் துணைவியார் பணிபவர். அடியார் கூட்டமும் பெருகிட பெருகிட அளவிலா செல்வமும் பெருகினார். மாறார் அத்தனை செல்வமும் அடியர்க்கே இட்டு அளவிலா இன்பமும் எய்தினார். தொண்டிற் சிறந்தவர் தூய பக்தியை தொண்டர் தலைவரும் ஏற்கிறார். சிவன் தொண்டர்தம் சீரை பரவ வேண்டியே தொண்டர்க்கு வறுமை அருளினார். என் பக்தி என்றும் அடியார்க்கே என்று எப்போதும் போல மகிழ்கிறார். மாறர் எத்தனை முடியுமோ அத்தனை கடன்களை எதிர்கொண்டு தொண்டு செய்கிறார். ஒருநாள் இரவில் கடும் மழை பொழிய திருவான சிவனும் வருகிறார். அவர் கருவான மழையில் அடியராய் நனைந்து பெரும்பக்தர் வீட்டை அணுகினார். வறுமையால் தானும் மனைவியும் பட்டினி பொறுமையாய் கதவை திறக்கிறார். மாறன் பெரும் பேறு அடியார் என்று கருதியே வறுமையிலும் உள்ளம் மகிழ்கிறார். வந்தனை செய்து ஈரம் உலர்த்தி தந்தனர் வீட்டு திண்ணையை. அவர் சொந்தமான ஒரே மனைவியை அணுகி வந்தனர் அடியார் என்கிறார். அத்தனின் அடியார் மெத்தவே பசித்துளார், எத்தனையாகிலும் உணவிடுவோம், ஏதும் சித்தத்திலே ஒரு உபாயம் இருந்தால் மெத்தவே புகழவும் சொல்கிறார். அத்தனை பேர்களின் கடனையும் பெற்றதால் எத்தனையேயும் வழியில்லை, மனைவி அத்தனின் அடியார் உருபசி போக்க சித்தத்தின் உபாயம் சொல்கிறார். ஏறிட்டு நாம் வயலில் விதைக்க நீரினில் மிதக்கும் நெல்மணிகள், நீர் காரிருள் எனினும் சென்றவை அல்ல, நீரினில் அலசி சமைத்திடுவோம். செல்வம் அனைத்தும் தொலைத்து மீண்டும் உள்ளம் மகிழம் பெற்றது போல் மாறன் கள்ளம் கபடம் இல்லா மனைவியின் உள்ளம் கண்டு போற்றுகின்றார். கடுகியே சென்று கையினில் தடவி கடும்பிதை நெல்லை அள்ளுகின்றார். மாறன் தடுமாறி தடவி மழையினில் நனைந்து விடுவோமோ தொண்டை என்கின்றார். அருவியில் அலசி நெல்மணி பிரித்தும் அடுப்பெரிக்க விரைகில்லை, மனைவி அடுத்ததை சொல்லி கைகளை பிசைய அறிவாளால் கூரை அறுக்கின்றார். அடுப்பினை எரித்து நெல்மணி வறுத்து அரிசியை குத்தி எடுக்கின்றார். மனைவி அடுப்பினில் உலைய இட்டபின் கறிக்கு அடுத்து என் செய்வோம் என்கின்றார். குழிகளும் நிரம்பா கீரைகள் பறித்து கூடையை நிரப்பி வருகின்றார். மனைவி குழிக்கீரை பல விதங்களில் சமைத்து கூப்பிடச் சொன்னார் அடியாரை. அடியராய் வந்த அரணவன் சோர்ந்து அயர்ந்து தூங்கிய வேளையிலே மாறன் அன்பாக அவரை எழுப்பிட முனைய அரணோ சோதியாய் தோன்றுகின்றார். அழிபசி கொண்டும் அடியரை பேணும் இளையான் குடி மாறனாரே, நீவீர் அரண் எமது கையிலாயம் இருவரும் அடைந்து மகிழ்வீர் என்கின்றார். பிராமணர் அல்லா மாறனார் நாயனார் ஆகினார் அன்று அகம்பகிழ்வோம், நாம் அருச்சகர் தொழிலில் சூத்திரர்க்கு உள்ள அத்தனை தகுதியும் ஏற்றிடுவோம். அரணாரே ஏற்று கையிலாயமழைக்க அரணாரின் கோவில் தள்ளிடுமோ,
இன்று அளவிலா தொண்டர் இளையான்குடிமாறர் அடிக்கு குரு பூசை செய்திடுவோம். ஓம் இளையான்குடிமாறன் நாயனார் திருவடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம்.